Hi guys, welcome to Fermi Tube. I am Nanban Hari. So in this video, we will talk about Photoshop tutorial. So what concept is masking. So குறிப்பா இந்த வீடியோல வந்து நம்ம clip mask பத்தி நம்ம பார்க்கலாம். So வாங்க வீடியோக்கு போலாம். So previously I pen tool use videos upload. So a subscriber comment the video is informative. So thanks. So that's why masking videos. So in the video masking. So masking basic concept ஒரு இமேஜ்ல நமக்கு தேவையான போர்ஷன் reveal பண்றதும் தேவையில்லாத போர்ஷன் hide பண்றதும் masking ஒரு பேசிக்கான கான்செப்ட். So அது மட்டும் இல்லாம masking three categories என்ன அப்படினா clip mask, layer mask and vector mask. So இந்த வீடியோல நம்ம clip mask பத்தி நம்ம பாப்போம். So அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு clip mask பத்தி ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு தெரியும். So அதுக்கு முன்னாடி Fermi Tube சேனலை subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனை press பண்ணுங்க. All and option-ஐ click பண்ணுங்க. So let's get started. So in the videoல clip mask பத்தி நம்ம பாப்போம். So Photoshopல ஒரு new document open பண்ணிருக்கேன். So clip mask பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு shape layer தேவை அது மட்டும் இல்லாம ஒரு content தேவை contentனா ஒரு image எந்த image நம்ம insert பண்ண போறோமோ அந்த இமேஜும் தேவை சோ நான் இப்போ ஒரு shape create பண்ணிக்கிறேன் சோ நீங்க shape-ஆ தான் இருக்கணும்லாம் இல்ல ஒரு text-ஆ கூட இருக்கலாம் இல்ல ஒரு brush-ஆ கூட நீங்க யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ நான் ஒரு shape create பண்ணிக்கிறேன் சோ clip mask பொறுத்தவரைக்கும் எப்பவுமே இந்த ஸ்ட்ரோக் நன்னா இருக்கணும் அதே மாதிரி fill ஏதோ நீங்க கலர் கொடுத்துக்கலாம் ஏதோ ஒரு கலர் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ நமக்கு ஒரு இமேஜ் தேவை இது ஒரு இமேஜ் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் சோ இந்த இமேஜ் காப்பி பண்ணி இந்த லேயர்ல இந்த ஃபைல்ல போட்டுக்கிறேன் தகுந்த மாதிரி சைஸ் வெச்சிக்கிறேன் இப்போ So in the image layer click பண்ணி select பண்ணி layerல போனீங்கனா create clipping mask ன்னு இருக்கும் ஓகேங்களா இத click பண்ணுங்க ஓகேங்களா இதோட shortcut பாத்தீங்கன்னா layer control alt g ஓகே சோ இதோட இன்னொரு சில ஈஸியான shortcut என்ன அப்படினா alt hold பண்ணி இந்த ரெண்டு லேயர் நடுவுல cursor கொண்டு போனீங்கனா இந்த மாதிரி cursor shape change ஆகும் சோ அப்ப click பண்ணீங்கனா mask ஆயிரும் ஓகேங்களா இப்போ இந்த ஷேப்பை நீங்க மூவ் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம் ஈவன் நீங்க இந்த சின்ஸ் இது ஒரு ஷேப்பா இருக்கதனால நீங்க அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த லேயரை கூட நீங்க மூவ் பண்ணிக்கலாம் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பாப்போம் சோ நான் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா சோ இப்போ இன்னொரு சின்ன டிப் என்ன அப்படினா சோ இந்த டெக்ஸ்ட் லேயர் இந்த கேன்வாஸ் நடுவுல கரெக்ட்டா இந்த சென்டர்ல வரணும் அப்படினா சோ இந்த டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க சோ டெக்ஸ்ட்ல என்னென்ன லேயர் இந்த லேயர்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செலக்ட் ஆயிரும் இப்போ மூவ் டூல் செலக்ட் பண்ணி இந்த அலைன்மென்ட்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அலைன்மென்ட் அதே மாதிரி இந்த சென்ட்ரல் அலைன்மென்ட் கிளிக் பண்ணினா கரெக்ட்டா இந்த கேன்வாஸ் சென்டர்ல இந்த டெக்ஸ்ட் பிளேஸ் ஆயிரும் இப்போ இன்னொரு இமேஜ் நான் இம்போர்ட் பண்றேன் சோ காப்பி பண்ணி இதல பேஸ்ட் பண்றேன் ஓகேங்களா சோ போன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஷேப் இருந்தது இப்போ இதுல ஒரு டெக்ஸ்ட் இருக்கு சோ இதுல கூட நம்ம மாஸ்க் பண்ணலாம் சோ அதே மாதிரி இந்த லேயரை கிளிக் பண்ணி Alt hold பண்ணி இந்த ரெண்டு லேயர் நடுவுல வரப்ப நான் click பண்றேன் சோ இப்போ இது clip mask ஆயிருச்சு ஓகேங்களா சோ இந்த லேயரை நீங்க அதே மாதிரி நீங்க எந்த ஒரு changesம் பண்ணலாம் ஈவன் இந்த டெக்ஸ்ட் கூட நீங்க எந்த ஒரு changesம் பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் நீங்க font கூட மாத்தலாம் எல்லாமே நீங்க பண்ணலாம் ஓகே சோ இப்போ நான் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பாப்போம் So in the example clip mask use பண்ணி எப்படி நம்ம இன்னொரு ஒரு சின்ன எஃபெக்ட் மாதிரி நம்ம பண்ணலாம் ஓகேங்களா நான் வந்து எலிப்ஸ் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு சர்க்கிள் மாதிரி நான் போடுறேன் சோ ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி நான் drag பண்றதனால எனக்கு கம்ப்ளீட் சர்க்கிளா வருது சோ ஸ்ட்ரோக் நன் பண்ணிக்கிறேன் ஃபில்ல வந்து ஏதோ ஒரு கலர் நான் வச்சிக்கிறேன் ஓகேங்களா இப்போ என்ன அப்படினா நான் இன்னொரு லேயர் கிரியேட் பண்றேன் அதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட் n இன்னொரு லேயர் வந்துரும் ஓகேங்களா இப்போ நான் ஆல்ட் பிரஸ் பண்ணி அதே மாதிரி கிளிப் மார்க்ஸ் பண்றேன் சோ நீங்க வந்து ஏதோ அந்த லேயர்ல வந்து ஏதோ ஒரு இமேஜ் இருந்தா தான் கிளிப் ஆகும் ஐ மீன் மாஸ்க் ஆகும் அப்படிலாம் இல்ல நீங்க எம்டி லேயர்ல கூட நீங்க மாஸ்க் பண்ணலாம் சோ இந்த பிரஷ் டூல் எடுத்துக்கிட்டேன் பிரஷ் டூல் எடுத்துட்டு இந்த லேயர்ல லைட்டா நான் பிரஷ் பண்றேன் ஓகேங்களா சோ இந்த மாதிரி எஃபெக்ட் கூட நீங்க இந்த கிளிப் மாஸ்க் யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம் So அதே லேயர் கிளிக் பண்ணி நான் ஒயிட் பெயிண்ட் பண்றேன் சோ இந்த மாதிரி கூட நீங்க கிளிப் மாஸ்க் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா சோ இந்த லேயரை ஹைட் பண்ணா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும் சோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டெப்த் கொடுத்த மாதிரி ஒரு ஸ்பியர் மாதிரி உங்களுக்கு லுக்ல வரும் ஓகேங்களா இத வந்து நீங்க மாஸ்க் ரிலீஸ் பண்ணனும் அப்படினா இந்த ரெண்டு லேயர் நடுவுல அதே மாதிரி ஹால்ட் ஹோல்ட் பண்ணி பண்ணீங்கனா இந்த கர்சர் சேஞ்ச் ஆகும் திருப்பி கிளிக் பண்ணீங்கனா அந்த மாஸ்க் போயிடும் ஓகேங்களா சரி நம்ம இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பாப்போம் சோ இந்த எக்ஸாம்பிள்ல வந்து நான் ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறேன் PNG இமேஜ் நான் காப்பி பண்ணி இந்த ஃபைலை நான் போட்டுக்கிறேன் சோ அதே மாதிரி நான் இன்னொரு இமேஜ் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா சோ இந்த எலிஃபன்ட்டுக்கு வந்து ஒரு ஜீப்ரா டெக்ஸ்சர் கொடுக்கலாம்ன்ற ஒரு ஐடியா இப்போ நம்ம எல்லாமே பண்ணியாச்சு இப்போ கிளிப் மாஸ்க் கிரியேட் பண்ண வேண்டியதுதான் சோ இங்க கிளிப் மாஸ்க் கிளிக் பண்றேன் சோ ஒவ்வொரு லேயரா நம்ம மாஸ்க் பண்ணலாம் இப்போ இந்த லேயரோட நான் blend mode நான் change பண்றேன் overlayல கொடுக்கிறேன் So, you can use Clip Mask use பண்ணி இந்த மாதிரி சில இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் So, next videoல நான் layer mask பத்தி என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் So, அவ்வளவுதான் Clip Mask வெறும் ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் நமக்கு என்னன்னா கீழ ஒரு shape layer வேணும் மேலே வந்து ஒரு content layer வேணும் எந்த இமேஜ் நம்ம இன்சர்ட் பண்றோமோ சோ அந்த layer வேணும் So, this is the clipping marks. You have a basic knowledge. So, you can try this. So, in this video, your comments in the comment box. So, Fermi Tube channel, like, share, subscribe. So, next video, we will see layer marks and vector marks. So, until then, keep watching, keep supporting. Bye guys.